ஆனால் இன்னும் ஒரு முட்டை தோசை, ஒரு கலக்கி, ஒரு ரெண்டு ஆம்லெட்னா பெப்பர் தூக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்? முன்னாடி நாலு பரோட்டா சார். நாலு பரோட்டா? ஒரு வேளைக்கு உனக்கு நாலு பரோட்டா பத்தலை, ஒரு முட்டை தோசை கலக்கி ரெண்டு ஆம்லெட்டு, அது மட்டும் 80 ரூபா வரும். ஒரு மாதத்துக்கு 2400 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபா. நீ இந்த ஒரு தோசை கலக்கி ஆம்லெட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுற, ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபானா யோசிச்சுக்க. 10 வருஷத்தில் 3 லட்சம் ரூபா. 21 வயசில் நீ சேமிக்கிறேன்னா உருப்படவே மாட்டேன், புரிஞ்சுக்கோ சார். சார் சார், ஒரு ஜாக்கி ஜட்டி ஒரு 3 கொடுங்க சார். எவ்வளோ சார்? 1350 சார். ஒரு ஜட்டி 330 ரூபாய்க்கு வாங்குறேன். மூணு ஜட்டி 1000 ரூபா. அம்பானி, அதானி, டாடா இவங்கெல்லாம் ஜாக்கி ஜட்டியா போடுறாங்க தெரியலையே சார். என்ன கேட்டா சட்டியே எதுக்குன்னு? அவங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு தான் ஜட்டி வாங்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ நீ ஒரு ஜட்டி 1000 ரூபாய்க்கு வாங்குற, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபா செலவு பண்ணுவேன் சார். ஜட்டி ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபா செலவு பண்ற, உள்ள போடுற ஜட்டிக்கு சார். அப்புறம் நான் 10 வருஷத்தில் 40,000 ரூபா. 21 வயசில் நீ ஒரு ஜட்டி 3 ஜட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கி போடுறீங்க. நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு தெரியலையாடா. இன்னும் ஜட்டியே போடல சார். மா, உன் பர்ஸ்ல இருந்து 100 ரூபா பெட்ரோல் கட்டுறியாமா? ஓகேமா, பாய்மா. கொஞ்சம் இரு. எதுக்கு உனக்கு இப்போ பெட்ரோல் 100 ரூபாய்க்கு டெய்லி போடுவியா? வாயில புனாயில விட்டு அலம்புடா. 21 வயசில் நீ சேவ் பண்ணலன்னா உன் வாழ்க்கையே உருப்படாமல் போயிடும்டா. டெய்லி 100 ரூபா, மாதத்துக்கு 3000 ரூபா, வருஷத்துக்கு 36,000. பைக்கில் போகிறத விட்டு பஸ்ஸில் போடணும் சார். கூட்டம் என்ன கூட்டமாக இருக்கும்? ஸ்டைல் இல்லை, என்ன ஸ்டைலாக இருக்கணும்னு கேட்குறேன்.